ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு விஜய் ஸ்ட்ரீம் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க. இது நம்ம வீட்டிலேயே சிம்பிளாக செஞ்சிடலாம், கடையில் வாங்க தேவையே இல்லை. நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், அது கூடவே கொஞ்சம் பாதாம், பிஸ்தா, முந்திரி. இதை நல்லா கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி அரைச்சி வச்சா போதும். சர்க்கரை 1/2 கப் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பாலை கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கலாம். சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க விடணுங்க. நம்ம இங்கே 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கோம், அதை 3/4 லிட்டர் வரைக்கும் கொதிக்க விடணுங்க. சுண்டி வரணும் நல்லா பால். சிம்மில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். கொதிச்சுக்கிட்டே வரும், நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே வைக்கணும். பாலடெல்லாம் வருங்க, நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல நான் வந்துட்டு சாஃப்ரான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் சாஃப்ரானு ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் மறுபடியும் பாயில் பண்ணிட்டே வருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வந்து நான் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நான் 1/2 கப் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ பால் நல்லா கெட்டி ஆகிட்டு வந்துருக்குங்க. இந்த இடத்துல நம்ம அந்த மிக்சரை ஆட் பண்ணிவிடுவோம். பாதாம், பிஸ்தா, முந்திரியோட மிக்சர் இங்கே ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு ஒன்று 2 நிமிஷம் கொதிக்க விட்டா போதும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இதுக்கப்புறம் நம்ம பாலை நல்லா ஆற விட்டுறலாம். பால் நல்லா ஆறினதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு குல்ஃபி ட்ரேயை வாங்கியிருக்கேன், அதில் நம்ம பாலை ஊற்றிடுவோம். குல்ஃபி ட்ரே இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் நம்ம வீட்டில் சாப்பிட்ற டீ கப் இருந்தால் கூட போடும், அதில் கூட ஊற்றி வச்சிடலாம். பால் இதில் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வைக்கணுங்க. நைட்டு நீங்கள் வச்சா போதும், இல்லை காலையில் கூட வச்சா போதும். ஒரு 8 மணி நேரம் இருக்கணும் ஃப்ரீசரில். அப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு சின்ன இதில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் குல்ஃபி ஐஸ்கிரீம் ரெடிங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான டிஷ் தாங்க. ஒரு தடவை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வெளியே வாங்கவே மாட்டீங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. மறுபடியும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.